ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹலோ எம்எஸ்எப்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 27th டே ஆஃப் ரமதான் அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டே நைட் எடுத்திருக்கேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போவே சஹருக்காக குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போவே நம்ம குக் பண்ணி நம்ம ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம காலைல எழுந்திருக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் சைடில் வந்து சிக்கன் கிரேவிக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா தால்சாக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே அப்படியே குயிக் குயிக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே புலாவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் ஷார்ட்டாக தான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ புலாவ் வந்து எங்கள் மம்மி வந்து ரைஸ் குக்கரில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து என்னோடய வேலையை பார்க்க கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் வந்து எங்களோட ட்ரெஸ். எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ரமதான் ஷாப்பிங்கில். ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாமே போட்டு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து தொழுக போயிட்டோம். ரமதான் 27 வந்து ரொம்பவே ஸ்பெஷல் நைட்டு. நைட் ஃபுல்லாகவே தொழுவாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ தொழுது முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா பள்ளிவாசல்லாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, லைட்னிங்லாம் செட் பண்ணி. ஸோ சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அல்லா உனக்கு மாறு செய்யக்கூடிய அந்த இழிவான அந்த இழி நிலைகளை விட்டு எங்களை பாதுகாத்துடலாம் அல்லா. இந்த லைலத்துல் கதிரனுடைய இரவுல யாரா நீ மன்னிக்க கூடியவனா இருக்கிற அல்லா, மன்னிக்கே மன்னிப்பையே விரும்பக்கூடியவனா இருக்கிற அல்லா, அல்லா இந்த பாவைகளை நீ மன்னிச்சிடலா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சஹருக்காக 3:00 எழுந்திரிச்சாச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதுவே நம்ம வந்து இப்போ குக் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப வந்து குயிக்காக குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் எங்கள் மம்மி வந்து எப்பயுமே நைட்லேயே வந்து பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இன்றைக்கான சஹர் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலாவ், தால்ச்சா, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி. ஸோ வந்து சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் சஹருக்கு வந்து அவ்வளோ சாப்பிட முடியாது. ஸோ இதுவே ஓவர் தான். ஸோ சாப்பிட்டு முடிக்கவே வந்து கரெக்டாக 4:00 கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஸோ நம்ம நோம்பு நீயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நோம்பு வச்சதுனால ஸோ ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா ஜொஹர் தொழுதுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து குரான் ஓதிட்டு இருந்தேன். ஸோ இதை முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து இஃப்தியாருக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டில் வந்து ஓரியோ இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மில்க் ஷேக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து அந்த ஓரியோ வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஸோ சாக்லேட்டி ஃபீல் தரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ பார்பன் பிஸ்கெட்டும் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு அண்ட் ஒரு டைரி மில்க் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து டைரி மில்க் தான் சேர்க்கணும்னு இல்லை, எந்த சாக்லேட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சாக்லேட்டே சேர்க்காம கூட நீங்கள் வந்து பண்ணலாம். சாக்லேட் சேர்க்குறது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு ரிச் ஃபீல் வந்து கொடுக்கும். தென் இதில் நான் வந்து ஹெர்ஷீஸோட சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்தா வந்து சாக்லேட் வந்து ரிச்சாக தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து இதில் எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கிளாஸில் ஊற்றுறதுக்கு முன்னாடி சும்மா வந்து சாக்லேட் சிரப்பு வச்சு கிளாஸ் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 2 hours வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போலவே நம்ம வந்து நபாட்டி மில்க் ஷேக்கும் பண்ணியிருப்போம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அதை பண்ணி முடிச்சதும் எங்கள் மம்மி வந்து இங்கே சைடில் வந்து கடல் பாசி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரெட் கலரும் க்ரீன் கலரும் தான் இன்றைக்கி வந்து பண்ணுறதா இருக்காங்க.
ஸோ வந்து எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து செட் ஆக விட்டுற வேண்டியதான். அண்ட் தென் இன்றைக்கி வந்து வடை போடுற அளவுக்கு அவ்வளோ டைம் இல்லை, ஸோ அதனால சிம்பிளாக வெங்காய பகுடா வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ டைமும் வந்து பார்த்திங்கன்னா 6:00 கிட்ட ஆகிடுச்சு. நம்மளோட இஃப்தியாருக்கான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கான இஃப்தியார் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, சிக்கன் ரோல், அப்புறம் ஒரு ஸ்வீட்டு, லெமன் ஜூஸ், மில்க் ஷேக்கு, அப்புறம் பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி, ரோஸ் மில்க்கு, வெங்காய பகோடா, டேட்ஸு, அப்புறம் நம்ம கடைசியாக செஞ்ச கடல் பாசி. ஸோ இன்றைக்கான இஃப்தியாருக்கான சிம்பிள் மெனு இது தான். ஸோ நம்மளோட 27th நோம்பையும் வந்து நல்லபடியாக முடித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து இனிமேல் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பை பை.